பச்சரிசி ரெண்டு கப் எடுத்துருக்கேன். நம்ம கழுவிட்டு அரிசி நல்லா ஊறிட்டுது. இது அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு ஃபுல்லாக போடணும். போட்டு தேங்காய் பூ போடணும். ஊற வச்சு கழுவி இருக்கிறேன். அரைச்சி எடுப்போம். அரைச்சாச்சு, நம்ம ஊற்றி கொள்வோம். நல்லா அரைச்சாச்சு பட்டு போல. இந்த இந்த தண்ணி பதத்தில் அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் இருந்துட்டு நீர் தோசை ஊற்றுவோம். நீர் தோசை வெள்ளை பச்சரிசியும் தேங்காயும் போட்டு அரைச்சி கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன். வேணும்னா நெய் விடலாம். பாக்கியோ நெய்யோ எதோ விட்டுக்கோங்க. மூடுறேன் அதை லைட்டா. கலந்து வரும். கொஞ்சம் நான் மற்ற பக்கம் போட்டுட்டு எடுக்கிறேன். ஏன்னா போட தேவையில்லை, நீங்க அப்படியே மடிச்சு எடுக்கலாம். சின்ன தானே இருக்குது ரொம்ப. ஏன்னா சாஃப்டான நீர் தோசை. இது நடுவில் பார்த்தீங்களா, ஒயிட் கலராக இருக்குது. இது வந்து நான் மூடினது, மற்ற ரெண்டு மூடலை, மற்ற பக்கம் திருப்பி போட்டது. ஓகே, இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் எடுக்க ஈஸியாக இருக்கும் மற்ற பக்கம் போட்டதுனால. இது கொஞ்சம் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சம்பல் தான் அதுக்கு சூப்பர் சாமான். தேங்காய் சம்பலோடு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். தேங்காய் சம்பல் உரப்பாக செய்து, உரப்பு புளிப்பாக நல்லா தேசிக்க அப்படியெல்லாம் போட்டு செய்தால்